நீத்தார் என்ற சொற்றொடர் பற்றிய புலவர் மா நன்னன் அவர்களின் கருத்து என்ன என்பதை கேட்டு அறிந்து நாமும் சிந்திப்போமா? உயிர் நீத்தார், உயிர் நீத்தார் என்பதற்கு எது எழுவாய்? அவர் என்பதை எழுவாயாக கொண்டால் அந்த அவர் என்பது உயிரா உடலா? உயிர் எழுவாயானால் உயிர்தான் அவர் என்றாம். அப்படியானால் அவரே அவரை நீத்தார் என்பது எப்படி பொருந்தும்? உடல்தான் அவர் எனச் சுட்டப்படுகிறது என்றால் உயிரை சேர்க்காத உடலை அவர் என்று உயர்த்தினை சொல்லால் குறிப்பிட முடியுமா? உயிரை நீத்து தனித்து கிடக்கும் உடல் உயர்த்திணையாக முடியாதே. உயிர் உடல் ஆகிய இரண்டும் சேர்ந்தே அவர் என்று இழிவாயாக நின்றன. எனில் இரண்டும் சேர்ந்த ஒன்று இரண்டில் ஒன்றை இழப்பதெப்படி? இரண்டும் சேர்ந்த ஒன்று தம்மில் ஒன்றை நீத்த பின்னரும் அந்த பழைய ஒன்றாக இருப்பது உயர்திணை எழுவாயாக ஆவதெப்படி? உயிர் உடல் ஆகிய இவை இரண்டும் தனித்தனியாகவோ கூட்டாகவோ எழுவாயாக முடியாது. அங்கனமாயின் இரண்டும் கூடுகிற கூட்டத்தால் ஏற்படுகின்ற கூட்டுத்தன்மை என்னும் கருத்து பொருளே இங்கு அவர் என்னும் எழுவாயாக நிற்கிறது என்றால் பொருந்தமா என்று எண்ணி பார்ப்போமா? உயர்திணை என் மனார் மக்கள் சுட்டே என கூறும் தொல்காப்பியமே இதற்கு சரியான அமைதி தரவல்லது. அக்கருத்து பொருள் அழிவற்றதாம். உடலும் உயிரும் அழிந்து அகன்றாலும் அழியாது அகலாதும் இருக்க வல்லதே மக்கட்சுட்டு என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் விளக்குகிறார்கள். இப்படி பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா?